இதழ் TNTR நமக்கு நாமே ஊடகமாய். வணக்கம் அன்பு நேயர்களே, இதழ் வானொலி மகிழ்வோடு வழங்கும் மற்றும் ஒரு கவிதை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் கவிதைகளுக்கு சொந்தக்காரர் இத்தாலி வாழ் புலம்பெயர் ஈழத்தமிழர் திரு மரியதாஸ் ஞானப்பிரகாசம். ஈழத்திருநாட்டின் கடல் வளம் கொழிக்கும், நெய்தல் நில அழகெல்லாம் கொட்டி கிடக்கும் யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று என்ற கிராமத்தின் மைந்தன். ஆரம்ப கல்வியை செம்பியன் பெற்று ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலையில் கற்றார். பாடசாலை காலங்களிலேயே பாடும் திறன், நடிப்பு திறனில் மேலோங்கி விளங்கிய மாணவன். பாடசாலை கோட்டமட்டங்களில் நடைபெறும் நாடக போட்டிகளில் பரிசு பெறாமல் திரும்புவதில்லை. தொடர்ந்து உயர்கல்வியை அனுராதபுரத்தில் புனித ஜோசப் கல்லூரியில் கற்றுத் தேர்ந்தார். மனதுடரும் இனத்தளம்பல் நிலை இவர் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்த ஸ்ரீலங்கா கடற்படைக்கு தகுதி பெற்றும் அதை தவிர்த்து காங்கிரசின் துறை சீமெந்து கூட்டுத்தாபனத்தில் 1982 முதல் 1992 வரையான காலப்பகுதியில் கடமையாற்றினார். இக்கால பகுதியில் கலை கலாச்சார பிரிவில் உறுப்பினராகவும் கத்தோலிக்க மன்றத்தின் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டு பொதுவாழ்விலும் தன்னை ஈடுபடுத்தினார். ஒரே சமயத்தில் இலக்கிய பக்கத்திலும் இவர் கொண்ட ஈடுபாட்டினால் அக்காலகட்டத்தில் கவிதை கட்டுரை நாடக போட்டிகளில் வெற்றி பெற்று மதிப்புக்குரிய பேராசிரியர் திரு மௌனகுரு அவர்களிடமிருந்து பெற்ற சான்றிதழ்களை இப்போதும் தனது பெருமையாக நினைவு கூறுகின்றார். நாட்டுச் சூழல், குடும்பச் சூழல் இடப்பெயர்வை இவர் வாழ்விலும் கொடுத்தது. இத்தாலி வந்து நாட்டில் வாழும் தன் குடும்பத்தினர் வள நலன் காக்க மகிழ்வோடு உழைக்கும் பொறுப்பான குடும்பத் தலைவனாக இத்தாலியில் இன்று மரியதாஸ் ஞானப்பிரகாசம் மனநிறைவுடன் வாழ்ந்து வருகின்றார். கண்முன் தோன்றும் யதார்த்தங்களை கவிதைகளாய் படைப்பதும், அவற்றை முகநூலில் பதிவேற்றுவதும், பல்வேறு கருத்தாக்கங்களை எழுதுவதும், கிராமிய பாடல்களை இட்டுக்கட்டி தானே மிட்டமைத்து பாடுவதும் என்று இன்றும் சுறுசுறுப்பாக தனது தளத்தில் பயணிக்கும் நற்கலைஞர் மரியதாஸ் ஞானப்பிரகாசம். இதழின் கவிதை தென்றலை இன்று இவர் சிறப்பிப்பது மிக்க மகிழ்வு. இனி நிகழ்ச்சியில் அவரது முதலாவது கவிதை. இயல்பிலேயே மிகுந்த நாட்டுப்பற்று, ஊர்பற்று மிகுந்தவர் என்பதால் அவர் கவிதைகள் பாடல்களில் ஊர் பற்றிய அதீத நேசிப்பினால் ஊர்மடியில் இன்றும் தவழ்ந்து வாழாத வாழ்வை நினைத்து ஏக்கம் நிறைந்திருக்கும். அந்த ஏக்கங்களை கொட்டி அவர் வடித்த கவிதை ஏக்கம் என்ற தலைப்பிலேயே இப்போது. ஏக்கம். கடல் பொங்கி அடித்தாலும், கால் வைக்க நிலம் சுட்டாலும், வியர்வை ஆறாக ஓடினாலும், கனதூரம் கால்நடையாக நடந்து வீடு போனாலும், இந்த கடற்கரை மணலும் கடற்காற்றும் தென்னஞ்சோலை நிழலும் பனம் பழமும் நாவற்பழமும் பனங்கள்ளும் நெத்தலி கருவாட்டுப் பொரியலும் கரவலை மீன் கணவாய் காலை சொதி சோறும் மாலையுப்பிலாத்தி நண்டும் திண்டு புரண்டு எழும்பும் மகிழ்ச்சி இங்கும் இல்லை, எப்பவும் இல்லை. எல்லாம் இயற்கை போய் இயந்திரமயமாச்சு. அம்மி அரைச்சு கையால் கரைச்சு சரக்கு கூட்டு எங்கே போச்சு. சமையல் சாஸ்திரம் இப்போ பாத்திரத்தில் இல்லை, தகரத்தில் அடைத்து வரும் அவல நிலையாச்சு. மண் சட்டியில புலி கரைச்சு பாட்டி வச்ச சீலாமீன் கரையோ சட்டி வலித்து நக்கிய சுவை இன்றும் மாறவில்லை. உலக்கை உரல் உழுது விதைத்து விளைந்த நெல்லு கை குத்தரிசிமா இடியப்பம் பச்சை மிளகாய் சம்பல் தக்காளி சொதி சொன்னாலே வாயூறும், வெள்ளிக்கிழமையென்றால் சுவை தேறும். சமையல் செய்த பாட்டியும் இல்லை, ஏட்டில் எழுதிய வார்த்தையும் இல்லை, உரல் உலக்கை அம்மி குளவி ஜிம்மும் இல்லை. எல்லாம் இழந்து இயந்திர மனிதனாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஓய்வில்லாத போதாமை மனிதனாய். சமையல் செய்த பாட்டியும் இல்லை, ஏட்டில் எழுதிய வார்த்தையும் இல்லை, உரல் உலக்கை அம்மி குளவி ஜிம்மும் இல்லை. எல்லாம் இழந்து இயந்திர மனிதனாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஓய்வில்லாத போதாமை மனிதனாய். தான் வாழ்ந்த வாழ்க்கையை இரசித்து ருசித்தவர் தன் சொந்த மண் பற்றி, அதன் நினைவுகள் பற்றி இப்படி ஏங்குகின்றார். அம்மா அப்பா பிறந்த மண்ணில் புதைந்து நடக்கிறேன், வீரம் செறிந்த இந்த மண்ணில் நிமிர்ந்து நடக்கிறேன். அம்மா ஆ எழுதி காட்டிய அழகு மண்ணல்லவா, அன்பு முத்தம் நித்தம் இன்பம் தந்த நிழலல்லவா. குளிரடிக்கும் கூதல் அடிக்கும் ஓலை குடிசையிலே, காற்றடிக்கும் மழையும் கொட்டும் கடற்கரை ஓரத்திலே, அந்த நினைவுகள் இந்த இதயத்தில் இன்றும் இருக்குதுவே.
வசந்த காலங்கள் இழந்த வேளையில் இதயம் நோதுவே. பிறந்த மண்ணும் நனைந்த கடலும் ஈரம் காயலையே. வசந்த காலங்கள் இழந்த வேளையில் இதயம் நோகுதுவே. பிறந்த மண்ணும் நனைந்த கடலும் ஈரம் காயலையே. உன் மடி சேர்ந்த உறவுகள்.
இதழ் வானொலி வழங்கும் கவிதை தென்றலோடு நேயர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். மரியதாஸ் ஞானப்பிரகாசத்தின் கற்பனையில் உதித்த கவிதை வரிகள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றன. இனி தொடர்வது உலகின் உணர்வுகளில் மேலான ஈரவேராய் வாழ்வின் பசுமைக்கு அர்த்தம் சொல்வது அன்பு. அன்பு உணர்வு இல்லாத உயிரொன்று உலகில் இல்லை. ஆன்மா உணரும் அன்பு புனிதமானது, களங்கமற்றது, எவரும் ஏற்றதாழ்வின்றி எவரிலும் வைக்கக்கூடியது. இங்கே கவிஞர் உணரும் அன்பு இப்படி இருக்கிறது. அன்பு, அன்பு என்றால் இதயத்தை வருடுவது. அது தேடும், நாடும், மோதும், உரசும், உடலையும் உணர்வையும் ஓர்கணம் தட்டும். முளையோடு வைத்த அன்பை வேரோடு பிடுங்கிவிட்டு யாரோடு உறவாடுகிறாய்? பாறையுள்ளும் அன்பு நுழையுமே. மண்ணில் விதைக்கும் விதைகளை சில பறவைகள் உண்டுவிடும், முட்செடிகள் மூடிவிடும், சில நீரின்றி காய்ந்தும் விடும். பண்படுத்திய நிலத்தில் முளைத்த விதைகள் பயன் தருமே, அதுபோல் பண்பட்ட உள்ளம் கொண்ட அன்பும் நிலைத்திடுமே. அன்பின் சுமை பாரமில்லை, ஆழ்கடல் இது. முத்து குளிக்கலாம், எடுக்கலாம், சொத்தை சேர்க்கலாம், ஆனால் உலகத்தில் முதல் முத்தும் சொத்தும் அன்பதுவே. அன்பெனும் சோலைவனத்தில் அமர்ந்து பாருங்கள். வாசனைகளும் வடிவங்களும் நிறங்களும் மனங்களும் ஒன்று சேர்ந்து உறவாடும். உன்னையே நீ மறப்பாய், அன்பை விதைப்பாய், துடிப்பாய், அணைப்பாய், அன்பின் கையோடு கைகோர்த்து உறங்குவாய். அன்பெனும் சோலை வனத்தில் அமர்ந்து பாருங்கள். வாசனைகளும் வடிவங்களும் நிறங்களும் மனங்களும் ஒன்று சேர்ந்து உறவாடும். உன்னையே நீ மறப்பாய், அன்பை விதைப்பாய், துடிப்பாய், அணைப்பாய், அன்பின் கையோடு கைகோர்த்து உறங்குவாய்.
மரியதாஸ் ஞானப்பிரகாசம் எழுதிய கவிதைகள் சிலவற்றோடு இதழில் ஒலிப்பது கவிதை தென்றல். உள்ளமுணரும் உணர்வுகள் அடிப்படையில் 9. ஒவ்வொன்றும் தனித்தனியாய் நம் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தும் வல்லமை பெற்றவை. இவற்றில் மனதை வெகுவாய் அழுத்துவது துயரம். இதன் சுமை தாங்காது மனமது துடிக்கும் வேளை துயரங்களை கழுவி சுத்தம் செய்ய இறைவன் இயல்பாய் அளித்த வரம் கண்ணீர். இங்கே மரியதாஸ் உணர்ந்த கண்ணீர் வலிகள் சொல்லும் வரிகள் இப்படி. கண்ணீர் உன்னில் எனக்கென்ன அக்கறை இருக்கு? அன்பு எனும் அணுக்கள் ஒன்றொன்றாய் உருவெடுத்து உன்னை சூழ்ந்த போது என் கண்ணில் இருந்து வடிவதே கண்ணீர். காரணமின்றி கவலை இல்லை, சோதனையின்றி வேதனை இல்லை. அங்கங்கள் பதை பதைக்க, நெஞ்சங்கள் துடிதுடிக்க வஞ்சனை செய்யும் போது வருவதே கண்ணீர். காரணமின்றி கவலை இல்லை, சோதனையின்றி வேதனை இல்லை. அங்கங்கள் பதை பதைக்க, நெஞ்சங்கள் துடிதுடிக்க வஞ்சனை செய்யும் போது வருவதே கண்ணீர். காய் காயாய் காய்த்த மரத்தை வெட்டி நீ சாய்த்தாய். மரத்தடி நிழலுமில்லை, பழமுமில்லை, நினைக்கும் போது வருகுதே கண்ணீர். காய் காயாய் காய்த்த மரத்தை வெட்டி நீ சாய்த்தாய். மரத்தடி நிழலுமில்லை, பழமுமில்லை, நினைக்கும் போது வருகுதே கண்ணீர். சத்திய வசனம் பேசும் போதும் செயலிழந்து வாழும் போதும் புத்தியில்லா மனிதர்களை நித்தம் நினைக்கும் போதும் பக்திமான் போல் நீ நடிக்கும் போதும் வருகுதே கண்ணீர். சத்திய வசனம் பேசும் போதும் செயலிழந்து வாழும் போதும் புத்தியில்லா மனிதர்களை நித்தம் நினைக்கும் போதும் பக்திமான் போல் நீ நடிக்கும் போதும் வருகுதே கண்ணீர். கருத்தரிக்கவும் இல்லை, கருவறை சுமையும் இல்லை, குழந்தை சிரிப்பை கேட்கவும் இல்லை, முத்தமிட்டு தாளாட்டவில்லை. நித்தம் நான் தனிமையிலே மெத்தையில் முகம் புதைத்து தலையணை நனைய பெருகுகிறதே கண்ணீர். கருத்தரிக்கவும் இல்லை, கருவறை சுமையும் இல்லை, குழந்தை சிரிப்பை கேட்கவில்லை, முத்தமிட்டு தாளாட்டவில்லை. நித்தம் நான் மெத்தையிலே முகம் புதைக்கையிலே தலையணை நனைய பெருகுகிறதே கண்ணீர். கண்ணீரை போலே வேறு நண்பன் இல்லை, கற்றுக்கொள் துன்பம் போலே பாடம் இல்லை. உன் நெஞ்சின் சோகம் எல்லாம் கேட்டுக்கொள்ள உனக்கிங்கே உன்னை தவிர யாரும் இல்லை. பணம் ஒன்றே எப்போதும் வாழ்க்கை இல்லை, புரிந்தாலே இதயத்தில் துயரம் இல்லை. கண்ணீரை போலே வேறு நண்பன் இல்லை, கற்றுக்கொள் துன்பம் போலே பாடம் இல்லை. வாழ்க்கை போகும் வரை போவோம் நாமே. அதில் அகங்காரம் என்ன, அதிகாரம் என்ன, அன்பின் வழியில் சென்றால் கரை சென்று சேர்வோம் நாமே. கவலை என்று உலகத்திலே மனிதன் யாரும் கிடையாது, தவளை தாண்டி போவதனால் தாமரை பூக்கள் உடையாது. வாழ்க்கை என்னும் கத்தியினை காயத்தோடு தொண்டுப்பார், காலம் போல காயம் துன்பம் போலே பாடம் இல்லை. கவலை ஏதும் இன்றி
கடவுள் போல் வாழ்ந்தோம் நாமே. பிங்காசோடு கொஞ்சம் கனவோடு கொஞ்சம் நம்மை நாமே இன்று தேடித்தான் தொலைகின்றோமே. துன்பம் போலே பாடம் இல்லை, உன் நெஞ்சின் சோகம் எல்லாம் கேட்டுக்கொள்ள உனக்கெங்கே உன்னை தவிர யாரும் இல்லை. பணம் ஒன்றே எப்போதும் வாழ்க்கை இல்லை, புரிந்தாலே இதயத்தில் துயரம் இல்லை. கண்ணீரை போலே வேறு போலே பாடம் இல்லை, உன் நெஞ்சின் சோகம் எல்லாம் கேட்டுக்கொள்ள உனக்கெங்கே உன்னை தவிர யாரும் இல்லை. பணம் ஒன்றே எப்போதும் வாழ்க்கை இல்லை, புரிந்தாலே இதயத்தில் துயரம் இல்லை. கண்ணீரை போலே வேறு இதழின் கவிதை தென்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். இத்தாலி வாழ் ஈழத்தமிழர் மரியதாஸ் ஞான பிரகாசத்தின் கவிதையாக்கத்தில் சில உணர்வு தொடும் கவிதைகள் இந்நிகழ்ச்சியின் பகுதியொன்றில் இடம்பெறுகின்றன. இன்னும் அவரின் கற்பனையில் உருவான சில கவிதைகள் கவிதை தென்றலின் பகுதி இரண்டாக வந்து உங்களை மகிழ்விக்கும். அவர் பற்றிய இன்னும் பல விவரங்களும் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும். தொடர்ந்து தனித்துவமான கவிஞர்கள் பலர் தங்கள் கவிதை படைப்புகளுடன் இதழின் கவிதை தென்றலை அலங்கரிப்பார்கள். பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை இப்போது விடைபெறுவது உங்கள் அன்பின் அனு. நன்றி, வணக்கம் நேயர்களே. இதழ் TNTR, நமக்கு நாமே ஊடகமாய்.